ஜோதிட ரகசியங்க நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து நம்ம பல விதத்தில் பண்ணுவோம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து நம்ம டாரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள். இப்போ டாரட் ரீடிங்கவே வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுதுல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, சில சிம்பிள்ஸ் இருக்கு இதுல, டாரட்குள்ள சில சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பிள்ஸ் பல விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து பழங்காலத்திலிருந்து நமக்கு வந்து படிப்படியா வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பிள்ஸ் தான். நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்றது, நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்றோம், நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு வந்து பண்றோம் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றோம்ல, இது எல்லாமே டாரட்குள்ள இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன, வேல். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம், வேலோட படம் மட்டும் இருக்கும், அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும், முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார். ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ள நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா, இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான். ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது, இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது, இல்லை பிரிஞ்சு இருக்காங்க, டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா நமக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டாரட் கார்டு மூலமா வந்து நான் எடுத்து சொல்றேன். நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல, டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமெடிஸ் எடுக்க முடியும். டாரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும், டீப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும். நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும், ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டாரட். இது வந்து கார்டு தான் வந்து, இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. 1000 சும்மா வந்து கார்டை பார்த்தோன்னே ஒரு 10 அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம், ஆனால் இதுக்குள்ளே வந்து ரீட் பண்ணுறப்ப 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும், அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா டாரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மளை கைவிடாது. ஸோ இதுக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம். இந்த கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னால் என்னன்றது சொல்கிறேன். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும். இன்ஃபினிட்டினா என்ன, நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது, அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி. ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள், இது வந்து மெஜிஷியன் கார்டு. ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி, நம்மளோட நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களோட எனர்ஜியால் ஆனது தான் நம்மளோட உடம்பும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களும். ஸோ அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த இந்த கார்டில் வந்து எல்லா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான சிம்பிள் இந்த கார்டில் இருக்குது. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதை பாருங்க, பண்ணுங்க, 100% சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையாக பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன், தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்களோட லைஃப்பில் புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த புதுசுனா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கலாம், இல்லை புது வேலைக்கு போகலான்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு புதுசான விஷயம், ஏதாவது ஒரு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கலாம், ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த நியூ ஸ்டார்ட் பண்ணுறதப்போ வந்து யாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் தான். நம்ம நல்லா பண்ணிடுவோமா, இது கரெக்டாக பண்ணிடுவோமா, நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா, நம்ம எப்படி செய்வோம், அப்புறம் அதுக்குண்டான
தெளிவான கிளாரிட்டி எல்லாம் கிடைக்காம இருக்கும், அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் புதுசாக பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்களோட புதுசாக என்ன சொல்கிறது, ஒரு நியூ ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், இப்போ தான் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ, அந்த இன்செக்யூர்டு ஃபீலெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நீங்கள் ரொம்ப நல்லபடியாக பண்ணணும், உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு டாரட்டில் வச்சு நம்ம பரிகாரம் பண்ணக்கூடியப்போ, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நீங்கள் உங்களுக்கு கேட்காத விஷயங்களாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆஃபர் வந்து, நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் வந்து ஒரு பொருள் வாங்கி விற்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே வாங்கி இப்படி விற்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த ரெமெடிஸ்லாம் பண்ணுறப்போ நமக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இதை விட இன்னும் உங்களுக்கு கம்மியான இடத்துல இந்த இடத்துல ஹோல்சேலில் பொருள் கிடைக்குது, ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி இதை இப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெமெடிஸ் மூலமா யூனிவர்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். அந்த இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நம்மளோட அவேர்னஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆகும், உங்களோட தேடல் வந்து இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து நல்லதே தெரிகிறப்போ, காதுக்கு வர்றப்போ அது கண்டும் காணாமல் போயிடும், நம்மளோட மைண்டு வரைக்கும் போகாது, சும்மா காதில் மட்டும்தான் கேட்கும், அது நம்மளோட தாட்ஸுக்கு போகாது. பட் இந்த ரெமெடிஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது சப்போர்ட்டான விஷயங்கள் நடக்கிறது, உங்களோட நினச்ச காரியத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணுறது, இதுக்கு இந்த ரெமெடி பண்ணலாம். ஸோ இது வந்து யார் வேணும்னாலும் பண்ணலாம், லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து ஒரு புது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் இந்த கார்டில் வச்சு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் அவங்களுக்காக இந்த பரிகாரம் பண்ணி இந்த கார்டை அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட கொடுக்கலாம். இப்போ உங்களோட பசங்க பண்ண போகிறாங்கன்னா அம்மாவோ அப்பாவோ வீட்டில் வந்து இந்த பரிகாரம் பண்ணி உங்களோட பசங்களுக்கு இந்த கார்டை வச்சுக்க கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பரிகாரம் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இதுக்கு வந்து ஃபுல் கார்டு நமக்கு தேவைப்படும், ஃபுல் கார்டு. ஓகேங்களா, இந்த ஃபுல் கார்டு வந்து நியூ ஸ்டார்ட்டை தான் குறிக்குது. இந்த கார்டோட மீனிங்கே வந்து ஒரு புது ஸ்டார்ட். அந்த புது ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதில் இந்த கார்டில் எப்படி இருக்கும்னா, சில விஷயங்கள்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வரும், நம்ம கண்டுக்க மாட்டோம், கண்டுக்காமல் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம போவோம். அந்த சில நேரத்தில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும்ல, அப்போ ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகிறப்பையும் அங்கே எந்த ஒரு இதுவும் கேட்காமல் போகிறப்பையும் வந்து நமக்கு அது பிரச்சனை தான், கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம். பட் இந்த பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபுல் கார்டு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஸ்மூத்தாக போகும் உங்களோட ப்ராசஸ். அடுத்தது வந்து வரக்கூடியது என்ன நமக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குனே வந்து உங்களுக்கு தெரிலனா, அது ஃபேவரபுளான பாதையாக வந்து அமைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ எடுத்து அடி வைக்கிறீங்களா, அது பர்ஃபெக்டான அடியாக இருக்கும். அதாவது ஒரு பாதையில் நடந்து போகிறீங்க செருப்பு இல்லாமல், அங்கே அடுத்த கால் பாதை நம்ம எடுத்து வைக்கிறப்ப அங்கே முள் குத்துமா குத்தாதா அப்படின்னு தெரியாது, அந்த ஒரு பயத்தில் நடக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பாதை எடுத்து வைக்கிறப்பவும் உங்களோட பாதம் வந்து தரையில் படுறப்பவும் அந்த இடத்துல முள் இல்லாமல் சாஃப்ட் லேண்டிங்கில் நம்ம ட்ராவல் ஆகும். ஸோ தூரத்தில் வந்து என்ன நடக்கும்னு அந்த பயம் தேவையில்லை. உங்களோட ஒவ்வொரு நாளோட உங்களோட எஃபர்ட்ஸு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களோட கிரேட் எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க. அதுக்கு ஃபுல் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணணும்னா, இந்த பரிகாரம் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கு பண்ணுங்கள். இப்போ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எப்போ வந்து ஃபஸ்ட்டு அமாவாசை வருதோ அதிலிருந்து ஒரு 6 அமாவாசைக்கு கண்டினியூஸாக இதே பரிகாரம் பண்ணுங்கள் இந்த ஒரு கார்டை வச்சு. ஸோ அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க, டைம் வந்து அமாவாசை டைம் போட்டிருப்பாங்களே, இந்த டைமில் இன்றைக்கி மதியானத்துலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் அந்த மாதிரி எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது அமாவாசை நைட்டில் தான் பண்ணணும்லாம் கிடையாது, அந்த அமாவாசை டைம் பீரியடில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த கார்டை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு, டைரக்ஷன்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேணாலும் வைங்க. இந்த கார்ட் வச்சதுக்கப்புறம் ஒரு ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க, இல்லை ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ண ஸ்ப்ரே, இல்லைன்னா வந்து ஒரு தண்ணியில் வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சு அதோட ஸ்ப்ரே வாட்டரில். ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டில் உங்ககிட்ட இல்லைன்னா கூட ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இது இந்த பரிகாரத்துக்கு ரோஸ் வாட்டர் நமக்கு ரொம்ப முக்கியம்.
ரோஸ் வாட்டரும் இருந்தாலும் ஓகே, ரோஸ் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் இருந்தாலும் ஓகே, ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு விளக்கு வந்து வைங்க, விளக்கு வந்து நெய் விளக்கு வைங்க. சப்போஸ் கேண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நெய் விளக்கு வைங்க அந்த இடத்துல. ஸோ இதை வச்சுட்டு இந்த காடையும் அந்த இடத்துல வச்சுட்டு யாருக்காக பண்ணுறீங்களோ, உங்களோட பசங்களுக்காக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட வந்து பேர் எழுதுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து அதில் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ வந்து அந்த ஒரு பேப்பரில் எழுதுங்க. அது எழுதக்கூடிய பென் கலரும் வந்து ரெட் கலர் பென்லையே எழுதுங்க. எழுதிட்டு அந்த இடத்துல அந்த பேப்பரையும் வச்சு ஃபுல் கார்டையும் வச்சு அந்த இடத்துல அந்த அமாவாசை டைம் பீரியடில் ஒரு உங்களோட விஷஸை வந்து வேண்டுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் வந்து உருவாகணும், அதில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு உங்களோட என்னெல்லாம் வேண்டுதலோ அந்த டைமில் வைங்க. வச்சு முடிச்சுட்டு அந்த கார்டை இருக்கிற இடத்துல வந்து அந்த ரோஸ் வாட்டரை வந்து தெளித்து விடுங்க, இல்லை ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. வச்சுட்டு அந்த ஹோல் நைட்டு அப்படியே அந்த ஃபுல் அமாவாசை டைமில் வந்து அப்படியே விட்டுருங்க. அடுத்தது வந்து அடுத்த நாளும் வந்து விட்டுருங்க. அடுத்த நாள் வந்து பிரதமை இருக்கும், அமாவாசையில் பண்ணுறீங்க அன்னைக்கு அப்படியே வச்சுருங்க. பிரதமை டைம்லையும் அது அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வளர்ப்பிறையோட ஃபஸ்ட்டு நாள் வருதுல்ல, அந்த வளர்ப்பிறையப்போ இந்த கார்டை எடுத்து அகெயின் இதில் ரோஸ் வாட்டர் வந்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு யார் யூஸ் பண்ணணுமோ, இப்போ நீங்கள் வேறவங்களுக்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை வந்து அவங்க கூடையே வச்சுக்க சொல்லுங்கள். அவங்க பேக்கெட்டில் வச்சுக்கலாம், வாலெட்டில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை அவங்க அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க ஸ்டடி டேபிளில் இல்லை ஒர்க் பண்ணுற டேபிளில் வந்து இந்த கார்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதே பேட்டர்னை திருப்பி இதே கார்டையே வச்சு 6 அமாவாசைக்கு கண்டினியூஸாக பண்ணுங்கள். அவங்க என்ன வந்து ஒரு பிஸ்னஸோ ஒர்க்கோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அதை வந்து அவங்க பர்ஃபெக்டாக அவங்க ஒரு லைனுக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் இல்லாமல் அந்த கான்ஃபிடென்ஸோடு அந்த 6 மாதம் அந்த 6 அமாவாசை பண்ணுவோம்ல, அந்த 6 அமாவாசை முடிகிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட தெரியும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த பேட்டர்ன் கண்டிப்பாக இது பண்ணுறப்போ இந்த பரிகாரம் பண்ணுறப்போ அதை அச்சீவ் பண்ணே தீருவோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் 6 வாரம் பண்ணதுக்கப்புறம் ஓகே கம்ப்ளீட்டட், நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணிட்டீங்க, இந்த கார்டை வந்து ஒரு பக்கம் உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுருங்க, திருப்பி அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை சேம் பரிகாரத்தை. அதுக்கு மேலே வந்து உங்களோட விஷஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது பண்ணியாச்சு ஓகே, அடுத்தது உங்களோட வேறு டார்கெட் வைப்பீங்கல்ல, அந்த டார்கெட் உண்டான பரிகாரத்துக்கு நீங்கள் மாற்றி பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த புது ஸ்டார்ட்டுக்கு உண்டான பரிகாரம். ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணோம். ஸோ உங்களோட நியூ ஸ்டார்ட்டுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.